வணக்கம், வாய்ஸ் ஆஃப் பிருந்தா கேட்டிருக்கீங்க. நான் உங்கள் பிருந்தா. முன்னாடி பதிவில் நம்ம குந்தவை பிராட்டி தஞ்சாவூருக்கு வந்தாங்க இல்லையா? நவராத்திரினால அங்கே நாடகமெல்லாம் நடந்தது. அன்னைக்கு பராந்தகர் நாடகம் நடந்த அந்த இரவு எல்லாருமே துர்கை கோயிலுக்கு போயிட்டாங்க. நம்ம வானதி மட்டும் அரண்மனையில் இருந்தாங்க. அரசருடைய அள்ளிக்குரல் கேட்டுட்டு மயங்கியும் விழுந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாமா? வாங்க. அடுத்த நாள் காலையில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தன்னோட அருமை குமாரியை அழைக்க சொன்னார். அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஏவலாளர்கள், தாதிமார்கள், வைத்தியர் எல்லார்த்தையுமே தூரமாக போய் நில்லுங்கன்னு சொன்னார். குந்தவைய அவர் பக்கத்தில் உட்கார வச்சு அன்போட முதுகை தட்டி கொடுத்தாரு. அவர் சொல்ல விரும்புகிறத சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு அப்படின்றத குந்தவை பிராட்டி உணர்ந்து கொண்டா. அப்பா, என் பேரில் ஏதாச்சும் உங்களுக்கு கோபமானு கேட்குறா. சுந்தர சோழர் கண்களில் கண்ணீரோட, உன் பேரில் எதுக்குமா எனக்கு கோபம்னு கேட்டார். உங்களோட கட்டளையை மீறி நான் தஞ்சாவூருக்கு வந்துட்டேனே, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறா. ஆமா, என் கட்டளை மீறி நீ வந்திருக்க கூடாது. இந்த அரண்மனை பெண்களுக்கு உகந்ததல்ல. நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு கேட்குறாரு. அப்பா, நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்க, அந்த கொடும்பாலூர் பெண் மயக்கம் போட்டு விழுந்தாலே அதை பற்றி தான் சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு இப்போ ஒன்றும் இல்லைப்பா, அவள் அடிக்கடி இப்படி தான் மயக்கம் போட்டு கீழே விழுகுவா. பழையாறையில் இருக்கும்போது அப்படி தான் பண்ணிட்டுருந்தான்னு சொல்கிறாங்க. சரியம்மா, அவளை கேட்டியா நேற்று ராத்திரி இந்த அரண்மனையில் ஏதாச்சும் பார்த்தாளா இல்லை ஏதாவது கேட்டாளா, அதை பற்றி ஏதாவது சொன்னாளான்னு கேட்குறாரு. ஆமாம்ப்பா, சொன்னா. நாங்கள் எல்லாரும் துர்கை கோயிலுக்கு போனப்போ அவள் மட்டும் தனியாக மேல் மடத்துக்கு போனாலாம், அப்போ யாரோ பரிதாபமாக புலம்புறதையும் கேட்டாலாம். அவளுக்கு அதை கேட்டதுமே பயம் உண்டாயிருச்சான் அப்படின்னு சொன்னான்னு சொல்ல, இப்படிதான் நானும் நினச்சேன். இப்போவாது உனக்கு தெரிஞ்சுதா, இந்த அரண்மனையில் பேய் இருக்கு, இங்கே நீ இருக்க வேணாம், பேசாம போயிருங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லும் போதே சுந்தர சோழருடைய உடல் நடுங்கிறதையும் அவரோட கண்கள் வெறித்த மாதிரி ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு இருந்ததையும் குந்தவை பிராட்டி கவனிச்சாங்க. அப்பா, அப்படின்னா உங்களை மட்டும் இங்கே ஏன் தனியாக விடணும், அம்மா எதுக்காக இருக்கணும், பேசாம வாங்க, நம்ம பழையாறைக்கே போயிடலான்னு சொல்றா. சக்கரவர்த்தி கொஞ்சம் சோகத்தோட நிறைந்த புன்னகையோட, என் உடம்பு இதுக்கு மேலேயே குணமாக வாய்ப்பே இல்லை, அந்த ஆசையும் எனக்கு இல்லைம்மா. அப்படி ஏன்ப்பா நீங்க சொல்லணும், பழையாறை வைத்தியர் உங்க உடம்ப குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல, ஆமாம்மா கேள்விப்பட்டேன், இலங்கையில் மூலிகை எடுத்துகிட்டு வர ஒரு வாலிபனை கூட அனுப்பி வச்சிருக்கியாமே, எனக்கு அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம்மா. என் பேரில் உனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பா, தந்தை மேலே மகள் பாசம் வச்சிருக்கிறது புதுசாக என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அரசர், என் கட்டளையை மீறி இங்கே வந்திருக்க, அதுக்காக உண்மையிலே உங்ககிட்ட நான் நன்றி சொல்லணும். ஒரு நாள் ஆச்சும் என்னோட மனசு திறந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு, சொல்கிறேன் கேளு. உடம்ப பற்றின வியாதியாக இருந்தால் கண்டிப்பாக மூலிகையினால் தீர்ந்துடும், ஆனால் மனக்கவலைக்கு மருந்து ஏதுன்னு சொல்கிறாரு. தந்தையே, மூன்றுலகம் ஆளும் சக்கரவர்த்தியாக உங்களுக்கு எப்படி தீராத மனக்கவலை இருக்குன்னு கேட்க, கவிஞர்கள் மாதிரி கற்பனையோட நீ பேசுகிற, நான் மூன்றுலகமும் ஆளலை, உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு சிறு பகுதி என் ராஜ்யம், இந்த பாரத்தையே என்னால் சுமக்க முடியலன்னு சொல்ல, அப்பா நீங்கள் ஏன் சுமக்கணும், ராஜ்ய பாரத்தை சுமக்கிறதுக்கு ஆட்களாக இல்லை, உங்களுக்கு மணிமணியாக ரெண்டு புதல்வர்கள் வேற இருக்காங்க, ரெண்டு பேருமே ரெண்டு சிங்க குட்டிகள், வீராதி வீரர்கள், எப்படிப்பட்ட பாரத்தையும் தாங்கிக்கவாங்கன்னு சொல்ல, மகளே அதை நினைச்சாதான் எனக்கு நெஞ்சு பகீர்னு ஆகுது, உன்னோட சகோதரர்கள் ரெண்டு பேருமே இணையில்லாத வீரர்கள் தான், உன்ன மாதிரியே அவங்களையும் நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்திட்டு வந்தேன், அவங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தா அவங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி இருக்குமா, இல்லை ஒரு பெரிய சாபத்தையே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குமான்னு சொல்ல, அப்பா அப்படி என்ன சாபக்கேடு இருக்க முடியும் இந்த ராஜ்யத்துக்கு, புறாவுக்காக சதையளித்த சிபியும் கன்றுக்குட்டிக்காக மகனை அளித்த மனுநீதி சோழனும் நம் குலத்து முன்னோர்கள்ப்பா. அப்பா நீங்கள் ஏதோ மன பிரம்மையில் இருக்கீங்க, இந்த தஞ்சோர் கோட்டையை விட்டு நீங்கள் பேசாமல் புறப்பட்டு வந்துருங்கன்னு சொல்கிறா. அப்பா, உங்களுடைய உண்மையான ஊழியர்களாக நடந்துட்டு இருக்காங்களே சில பேர், உங்களுக்கு எதிராக ரகசியமா சதி செய்கிறாங்க, உங்களோட புதல்வர்களுக்கு பட்டம் இல்லாமல் செஞ்சுட்டு வேறொருத்தருக்கு பட்டம் சுட்ட பார்த்துட்டு இருக்காங்கப்பான்னு சொல்ல, யாரு யாருக்கு பட்டம் சுட்ட போறாங்க அப்படின்னு சுந்தர சோழர் பரபரப்போட கேட்க, குந்தவை கொஞ்சம் மெல்லிய குரல்ல, அப்பா சித்தப்பா மதுராந்தகருக்கு தான், நீங்க நோய் படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு துரோகத்தை செய்ய பாக்குறாங்கன்னு சொல்றா. உடனே சுந்தர சோழர் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துட்டு, அட நல்லா இருக்கு, அவங்களோட முயற்சி மட்டும் பழிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அதை கேட்ட குந்தவைக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பா என்ன என்ன சொல்றீங்க, உங்க மகன்களுக்கு நீங்களே எதிரி ஆவீங்களான்னு கேட்குறா. அதுக்கு அரசர், இல்லை என்னோட புதல்வர்களுக்கு நான் நல்லதே செய்ய பார்க்குறேன்,
இந்த சாபக்கேடு உள்ள ராஜ்யம் அவங்களுக்கு வேண்டவே வேண்டாம். மதுராகன் மட்டும் சம்மதிச்சா அப்படின்னு சொல்ல, அப்பா சித்தப்பா சம்மதிக்கிறதுக்கு என்ன, அவர்லாம் சம்மதிச்சிட்டாரு எப்பவோ, நாளைக்கே பட்டம் கட்டும்னு சொன்னா கூட அவரு சரின்னு தான் சொல்லுவாரு. ஆனா நீங்க அப்படியா செய்ய போறீங்க, என்னோட அண்ணாவோட சம்மதம் கேட்க வேணாமனு கேக்குறாங்க குந்தவை. மகளே, ஆதித்த கரிகாலன் கிட்ட நான் கேட்டுக்கிறேன், அவனை கேட்டா மட்டும் போதாது, உன்னோட பெரிய பிராட்டியும் சம்மதிக்கணும்னு சொல்றாங்க. அப்பா, பிள்ளைக்கு பட்டம் கட்டும்னு சொன்னா தாயார் வேண்டானா சொல்லுவாங்கன்னு சொல்ல, ஏன் சொல்ல மாட்டாங்க, உன்னோட பெரிய பிராட்டியோட இவ்வளோ நாள் பழகியிருக்கே, அது கூட உனக்கு தெரியல. செம்பியன் மாதேவியோட வற்புறுத்தல்னாலதான் நானே சிம்மாசனம் ஏறினேன், ஆதித்தனுக்கு இளவரசு பட்டம் கட்டினேன். குந்தவை, உன்னோட பெரிய பாட்டிக்கு உன் பேர்ல ரொம்பவே அன்பு இருக்கு, நீ அவர்கிட்ட சொல்லி மதுராந்தகனுக்கே பட்டம் சுட்ட சொல்றியான்னு கேக்குறாரு அரசர். குந்தவை திகச்சு போய் பேசாம இருந்தா. அதுக்கப்புறம் அரசர் மேலும் பேச ஆரம்பிக்கிறாரு, இது முடிச்சுட்டு நீ காஞ்சிபுரத்துக்கு போ, அங்க உன்னோட அண்ணன் கிட்டயும் சபதத்தை வாங்கிரு. இந்த சாபக்கேடு உள்ள ராஜ்யம் நமக்கு வேண்டான்னு அவனை எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறது உன்னோட பொறுப்பு. மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிட்டா நம்ம எல்லாரும் சாபம் நீங்கி நிம்மதியா இருக்கலான்னு சொல்றாரு சக்கரவர்த்தி. அதுக்கு குந்தவை, தந்தையே, அடிக்கடி நீங்க சாபம் சாபம்னு சொல்றீங்க, எந்த சாபத்தை சொல்றீங்கன்னு கேக்குறா. மகளே, பூர்வ ஜென்மம்னு ஒன்னு சொல்றாங்க, அதை நீ நம்புறியா? பூர்வ ஜென்ம நினைவுகள் இந்த ஜென்மத்துல சில பேர்த்துக்கு வரும்னு சொல்லுவாங்க, அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாரு. மகாவிஷ்ணுவே 10 அவதாரங்கள் எடுக்கும்போது மனிதர்களாகிய நமக்கு பூர்வ ஜென்மம் இருக்காதுன்னு நம்புறியான்னு கேக்குறாரு. இருக்கலாம்ப்பா, அதனால என்ன அப்படின்னு கேக்குறா. மகளே, எனக்கு சில சமயம் பூர்வ ஜென்ம நினைவுகள் வருது, அது குறித்து நான் யார்கிட்டயுமே சொன்னதில்ல, இது வரைக்கும் உன்னோட அம்மா கிட்ட கூட சொன்னதில்ல, உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது, அதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர சோழர் அவரோட பூர்வ ஜென்ம கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாலாபுறமும் கடல் சூழ்ந்த ஒரு அழகிய தீவு, எங்க பார்த்தாலும் மரங்கள் நீண்டு வளர்ந்து இருந்தது, மரங்கள் இல்லாத இடத்துல பெரிய பெரிய புதர்களும் இருந்தது. அந்த மாதிரி கடற்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு புதர்ல வாலிபன் ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருந்தான். அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல கடல்ல பாய்மரக்கப்பல் போறதையும் பார்த்துட்டு இருந்தான். அது மறைற வரைக்கும் அங்கே இருந்து பார்த்துட்டு, அப்பா தப்பு பிழைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னான் அந்த வாலிபன். அந்த வாலிபன் ராஜ குலத்துல பிறந்தவன், ஆனா ராஜ்யத்துக்கு உரிமையானவன் இல்ல, ராஜ்யம் ஆள்ற ஆசையும் அவனுக்கு இல்ல. அவனோட அப்பாக்கு முன்னாடி 3 சகோதரர்கள் இருந்தாங்க, அதனால ராஜ்யம் ஆள்றத பத்தி அவன் கனவுல கூட நினைச்சு பாக்கல. கடல் கடந்த நாட்டுக்கு போய் போர் செய்யணும்னு ஆசைப்பட்டான். அந்த வாலிபன் போன அந்த யுத்தத்துல அவனுக்கு கீழே இருந்த படை வீரர்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்போ அவன் நினைச்சான், என்னோட முன்னோர்கள் எல்லாரும் எப்பேற்பட்ட வீரர்களா இருந்தாங்க, நான் மட்டும் இப்படி தோல்வியுற்று என்னோட ராஜ்யத்துக்கு போனா என்னை எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கடல்ல இருந்து திரும்பி ராஜ்யத்துக்கு போற வழியில அந்த வாலிபன் கப்பல்ல இருந்து யாருக்குமே தெரியாம கீழே குதிச்சுட்டான். குதிச்சுட்டு அந்த தீவை நோக்கி வந்துட்டு அந்த கப்பல் போறதையே பார்த்துட்டு இருந்தான். மறைஞ்சதுக்கு அப்புறம் ஹப்பாடா அப்படின்னு சொன்னான் அந்த வாலிபன். அதுக்கப்புறம் ஒரு மரத்து மேலே ஏறி அது கடையில உட்காந்துட்டு சுத்தியும் முத்தியும் பார்த்தான். அந்த தீவோட அழகு அவன் மனசே கவர்ந்துருச்சு. ஆனா அந்த தீவுல மனுஷங்களே இல்லாத மாதிரி இருந்தது. மரக்கிளையில சாஞ்சு உட்காந்துட்டு அவனோட வருங்காலத்தை பத்தி பகற்கனவு கண்டுட்டு இருந்தான். திடீர்னு ஒரு மனித குரல், அதுவும் ஒரு பெண்ணோட குரல், திரும்பி பார்த்தான். ஒரு இளம் பெண் சத்தம் போட்டுட்டே ஓடிட்டு இருந்தா. அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு கரடி அவளை துரத்திட்டு இருந்தது. இதுக்கு மாதிரி நம்ம மரத்து மேல இருந்தா சரிப்பட்டு வரதுன்னு சொல்லிட்டு மரத்துல இருந்து தொப்புன்னு கீழே குதிச்சு கரடி இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருந்தான். கரடி அந்த பெண்ணை நெருங்கி அதோட பயங்கரமான கால் நகங்களை அவ கழுத்துல வைக்கிற நேரத்துல அந்த வாலிபன் ஈட்டி எடுத்து அந்த கரடி மேல விட்டான். இருந்தாலும் அந்த கரடி தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த வாலிபனுக்கும் கரடிக்கும் ஒரு துவந்த யுத்தமே நடந்தது. கடைசியில அந்த வாலிபன் தான் வெற்றி பெற்றான். வெற்றியடைந்த அந்த வாலிபன் நாலாபுறமும் சுத்தி பாக்குறான். எதையோ அவன் கண்கள் தேடுது, இருந்தாலும் எதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த பெண் எங்க இருக்கான்னு தேட ஆரம்பிச்சான். சரி, இந்த தீவுக்குள்ள எங்க போயிட முடியும், இங்கதான் எங்கேயோ இருப்பா அப்படின்னு நினைச்சான். அவன் எதிர்பார்த்தது வீண் போகல. கொஞ்ச நேரத்திலே அந்த பெண் திரும்பி வந்தா. அந்த பெண் கூட ஒரு வயதான மனிதனையும் கூட்டிட்டு வந்தா. வந்தவன் இலங்கை தீவுல கரையோரத்துல வாழ்ந்து மீன் பிடிச்சு பிளக்கிற கரையர் என்னும் வகுப்பை சேர்ந்தவன் தெரிஞ்சது. அவன் மூலமா அந்த வாலிபன் ஒரு முக்கிய செய்திய தெரிஞ்சுக்கிட்டான். என்னன்னா, அந்த வாலிபன் மரக்கிளையில அமர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு கரடி அவனை கவனிச்சிருச்சு. அந்த வாலிபனை பிடிக்கிறதுக்காக மரத்து மேல ஏற முயற்சி பண்ற சமயத்துல அந்த பெண் அதைய பாத்துட்டா.
பார்த்த உடனேமே கூச்சல் போட்டு அந்த வாலிபனை காப்பாத்த முயற்சி பண்ணான். ஆனா அந்த கரடி அந்த வாலிபனை விட்டுட்டு அந்த பெண்ணை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துலதான் அந்த வாலிபன் அந்த பெண்ணையும் கரடியையும் பார்த்தான். அப்பதான் நினைச்சான், நம்மளை காப்பாத்துறதுக்காகவா இந்த பெண் அவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படின்னு நினைச்சான் அந்த வாலிபன். இத கேட்டு அந்த வாலிபன் அந்த பெண்மணிக்கு நன்றி சொன்னான். இருந்தாலும் அந்த பெண் அதுக்காக எந்த மறுமொழியுமே சொல்லல. எல்லாமே கூட வந்து அந்த மனிதன் தான் சொல்லிட்டு இருந்தான். அப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த வாலிபனுக்கு இந்த பெண்ணுக்கு காதும் கேட்காது பேசவும் வராது அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அந்த வாலிபனுக்கு அந்த பெண் மேல அவ்வளோ பாசம் உண்டாச்சு. பாசம் வளர்ந்து தலைப்பதற்கு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் துணையா இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே பழகும் போது காது கேட்காததும் பேச தெரியாததும் ஒரு குறையாவே தெரியல. வாயினால சொல்ல முடியாத எல்லா விஷயத்தையுமே அவங்க ரெண்டு பேரும் கண்களால பகிர்ந்துகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வாலிபனுக்கு அந்த தீவு சொர்க்க பூமியாவே இருந்தது. நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருந்தது. எத்தனை நாள் அங்க இருந்தான்னு அவன் கவனிக்க கூட இல்லை. கடைசியா அந்த வாலிபனுடைய இந்த சொர்க்க வாழ்வுக்கு ஒரு முடிவு வந்தது. ஒரு அரசு கப்பல் ஒண்ணு அவனை தேடி அந்த தீவுக்கு வந்தது. அந்த வாலிபனுடைய நாட்டுல எதிர்பாராத நிகழ்ச்சிகள் பல நடந்துருச்சு. அவனோட தந்தைக்கு மூத்த ரெண்டு சகோதரர்கள் இறந்துட்டாங்க. இன்னொருத்தருக்கு புத்திர பாக்கியம் இல்ல. அதனால ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவனுக்காக காத்துட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் அவனோட உள்ளத்துல ஒரு பெரிய சந்தேகம் உண்டாச்சு. இந்த அழகிய தீவையும் இந்த தீவை சொர்க்க பூமியாக்கிய இந்த ஊமை பெண்ணையும் விட்டுட்டு எப்படி போறதுன்னு யோசிச்சான். இருந்தாலும் அதே நேரத்துல அவனோட நாட்டையும் உற்றார் உறவினர்களை பாக்கணும்ன்ற ஆசையும் அவனுக்குள்ள எழுந்தது. அந்த வாலிபனும் அந்த பெண்மணி கிட்ட, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன், என்னோட கடமை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உனக்காக நான் திரும்பி வருவேன்னு உறுதிமொழி கூறிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். வாலிபன் படகுல ஏறும்போது அவ கொஞ்ச தூரத்துல ஒரு பழைய வளர்ந்த தென்னை மரத்துக்கு மேல உட்காந்து பாத்துட்டு இருந்தா. அவளுடைய ரெண்டு கண்களுமே ரெண்டு கடல் மாதிரி காட்சி அளிச்சது அந்த வாலிபனுக்கு. இந்த மாதிரி ஒரு பூர்வ ஜென்ம கதைய சுந்தர சோழர் குந்தவை கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, குந்தவை அந்த வளைஞர் குலப்பெண் அப்படி நின்னு பாத்துட்டு இருந்தாலே அந்த காட்சியோட நினைவு அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால மறக்கவே முடியல. அதை விட இன்னொரு சோகமான காட்சி ஒண்ணு இருக்கு. அதை நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. இரவிலும் பகலிலும் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் என்னை வருத்தி வேதனைப்படுத்துது. அதையும் சொல்லட்டுமா அப்படின்னு சுந்தர சோழர் குந்தவைய பார்த்து கேட்டாரு. சுந்தர சோழர் சொன்ன நிகழ்வுகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு உருக்கத்தால தொண்டை அடைச்சு தளத்தளத்த குரல்ல சுந்தர சோழரோட அருமை குமாரி, சொல்லுங்கள் அப்பா அப்படின்னு சொன்னான். சரி, சுந்தர சோழர் இந்த மாதிரி ஒரு நிகழ்வ முன்ஜென்ம கதைன்னு சொல்லி குந்தவை கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அது நிஜமானமே முன்ஜென்ம கதையா இல்ல நிஜமான கதையா அப்படின்றத நம்ம கண்டிப்பா அடுத்த பதிவுல பாக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் மறக்காம அடுத்த பதிவுல கேட்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மித்தவங்களும் இந்த கதையை கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.